ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் ஒரு ப்ரொஃபஷனல் ஆடியோ செட்டப் எப்படி பண்ணுறதுன்றது நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆடியோ டெக்னிக்காவுடைய ஏடி 2020 மைக்ரோஃபோன், பெரிங்கருடைய யூஎம்சி 22 ப்ரீ ஆம்பிளிஃபயர், இது கூட ஒரு மைக்ரோஃபோனாக ஒரு ஏர் ஃபில்டர். இது எப்படி செட்டப் பண்ணுறது, எப்படி நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். வாங்க ஒரு குயிக் அன்பாக்சிங் இப்போ பண்ணிடலாம். ஆடியோ டெக்னிக்கா ஏடி 2020 ஒரு நல்ல ஒரு குஷன்டு பேக் ஒன்று தராங்க. அது கூட இந்த மைக்ரோஃபோன் ஹோல்டரும் கொடுக்குறாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அப்புறம் காட்டுறேன். இந்த மைக் வந்து பயங்கர சாலிடாக இருக்குது, நல்லா ஹெவியாகவும் இருக்குது. மைக்ரோஃபோன் ஆடியோ இன்டர்ஃபேஸ் கனெக்ட் பண்ண எக்ஸ்எல்ஆர் கேபிள் இருக்குது. இப்போ இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸ் பெரிங்கருடைய யூஎம்சி 22 அன்பாக்சிங் குயிக்காக பார்க்கலாம். இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸில் ரெண்டு இன்புட் இருக்குது. அதே மாதிரி அதோடைய கெயின் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சாலிடாக இருக்குது பாடி ஃபினிஷு. பின்னாடி பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன் இருக்குது. அது கூட யூஎஸ்பி டைப் ஏ டு டைப் பி கேபிளும் இருக்குது. இப்போ இந்த டிவைஸ் எல்லாத்தையும் நாம் கனெக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்எல்ஆர் கேபிள் இருக்குது. ஒரு ரெண்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனுக்கு போயிடும், இன்னொரு ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்டர்ஃபேஸுக்கு போகும். ஆடியோ இன்டர்ஃபேஸில் மைக்ரோஃபோன் இன்புட் இதுதான், அதோடைய கெயின் கண்ட்ரோல் இது கொடுத்துருப்பாங்க பக்கத்தில். ரெண்டாவது இன்புட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஹெட்ஃபோன்ஸும் இதில் மாட்டிக்க முடியும், அதோடைய வால்யூம் கண்ட்ரோலும் இங்கே இருக்கலாம். ஸோ நீங்கள் பாடுறச்சே லைவாக நீங்கள் கேட்கவும் கேட்கணும்னா இந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணணும். லைவ் லிஸ்னிங்க்கு பின்னாடியிலேருந்து இந்த கேபிள் வந்து நம்ம லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ணணும். பவர் ஆன் ஆஃப் பட்டன் இங்கே இருக்குது. இதை லாக் பண்ணணும்னா அதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிளில் டைப் பியை வந்து பின்னாடி கனெக்ட் பண்ணிவிட்டு டைப் ஏவை நாம் லேப்டாப்பில் அப்புறம் கனெக்ட் பண்ணுவோம். இந்த மைக்ரோஃபோனுடைய ஆமையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த எண்டு வந்து டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் ஃபிக்ஸ் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏர் ஃபில்டரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போது இந்த மைக்ரோஃபோன் ஆமை வந்து எப்படி டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை நான் காட்டுறேன். கீழே நல்லா டைட் பண்ணிட்டா போகிறோம். ஸோ இந்த ஆமை நம்ம என்ன ஹைட் வேணாலும் என்ன டைரெக்ஷன் வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நாம் மைக்ரோஃபோனை ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோஃபோன் கூடவே வந்திருக்கிற ஹோல்டரை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மைக்ரோஃபோன் மேலேயும் எக்ஸ்எல்ஆர் கேபிளையும் கீழே வச்சு கனெக்ட் பண்ணாலே லாக் ஆயிரும் அது ஹோல்டரில். இது நல்ல ஃபர்மாக நமக்கு என்ன பொசிஷனில் வேணுமோ வச்சுக்கலாம். இன்னும் ரெண்டு ஆஃப் த எக்ஸ்எல்ஆர் கேபிளை வந்து நாம் ஆடியோ இன்டர்ஃபேஸில் இன்புட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஆடியோ இன்டர்ஃபேஸ் பின்னாடி வந்து யூஎஸ்பி டைப் பியை எடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் ரெண்டு டைப் ஏவை வந்து நம்ம லேப்டாப்பில் யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிடுறோம். லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண உடனே ஒரு ரெட் லைட் அதில் எரியறது நம்ம பார்க்கலாம். பின்னாடி பவர் ஆன் பண்ணால் எல்லோ லைட்டும் எரியும். இப்போ ஏர் ஃபில்டரை மைக்குக்கு முன்னாடி நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இப்போ பாடுறச்சு அதை நான் பேரலலாக கேட்கணும் அப்படின்னா என்னுடைய ஹெட்செட்டை எடுத்து இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸுடைய ஹெட்ஃபோன்ஸ் பதில் இங்கே இருக்கிற பட்டன் டைரக்ட் மானிட்டர் பட்டன், இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். நான் என்ன பாடுறேனோ அது எனக்கு ஆடியோலையும் நல்லா கேட்கும். இங்கே இந்த வால்யூம் கண்ட்ரோலும் நான் இந்த ஆடியோ அவுட்புட்டுக்கு யூஸ் பண்ணுவேன். பெரிங்கர் ஆடியோ டிவைஸ் வந்து லேப்டாப் ரெக்கக்னைஸ் பண்ணோன்னா அதோடைய டிரைவரை இன்ஸ்டால் பண்ணோம். அதனால் பெரிங்கருடைய சைட்டில் போயிட்டு யூஎம்சி 22 உடைய டிரைவரை இன்ஸ்டால் பண்ணிடுறோம். டிரைவரை இந்த லொக்கேஷன்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா லேப்டாப் வந்து இந்த பெரிங்கர் ஆடியோ இன்டர்ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணும்.
இப்போ நம்ம பாட்டு பாடுறதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் ஆடேசிட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து யூஎஸ்பி மைக்ரோஃபோன், மோனோ ட்ராக், யூஎஸ்பி ஸ்பீக்கர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் சவுண்ட் ரெக்கார்ட் ஆகிட்டே வரும். இப்போ ஆடியோ இன்டர்ஃபேஸில் இந்த மைக்ரோஃபோன் கெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் மைக்ரோஃபோன் சவுண்ட் லெவல் ரெக்கார்டிங்கும் இங்கே ஜாஸ்தியாக இருந்தால் பார்க்கலாம். இப்போ நாம மைக்ரோஃபோன் அண்ட் ஆடியோ ஆம்ப்ளிஃபயர் செட்டப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சாம்பிள் சாங் ரெக்கார்டிங் பார்க்கலாம். கிளை நீக்கினும் பூத்தரும் நன்மரம், கிளை நீக்கினும் பூத்தரும் நன்மரம், மிதித்தாலுமே தாங்கிடும் மோடமும், அடித்தாலுமே இசை தரும் மேளமும், இவை போலவே தாங்கிடும் தாய்மனம். இப்போ இந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு அதை MP3 ஃபைல், வேவ் ஃபைல் இல்லை ஏஏசியாக சேவ் பண்ண முடியும், ஷேரும் பண்ணலாம். நன்றி, வணக்கம். Don't forget to give your feedback about this video in the comment section below. Subscribe to my channel and click on the bell icon to get instant notification of my new videos. Thanks for watching.